Hi friends, welcome to Happy Nachu. இன்னைக்கு நம்ம ஒரு எக் வெரைட்டி பார்க்க போறோம். அது வந்து பட்டர் ஆம்லெட். எக்கை வந்துட்டு பொத்து இப்படி ஊத்திடுங்க. இதில் வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, ஆனியன் எப்பவும் போடுற மாதிரி தான், ஆம்லெட் போடுற மாதிரி தான். ஆனியன், சில்லி, க்ரீன் சில்லி, கொரியண்டர் லீஃப், சால்ட் எல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணும். இதுக்குள்ளே பட்டர் போட்டுட்டு நம்ம தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்தால் பட்டர் ஆம்லெட் ரெடி. இதை நல்லா பீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பீட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஆம்லெட் சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு இப்போ இது கூட பட்டர் ஆட் பண்ணிடலாம். இப்போ பட்டர் வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு ஆம்லெட் தான் செய்ய போகிறோம், அதனால் இது போதும். இது போட்டுட்டு இதையும் பீட் பண்ணுங்கள். நல்லா பீட் பண்ணால் அது நல்லா ஒரு கன்சிஸ்டன்சி வரும். வந்ததுக்கப்புறம் அதை எடுத்துடலாம். இதுக்குள்ள கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் சில்லி பவுடர். இப்போ தவாவில் கொஞ்சம் பட்டர் போட்டுங்க. அது மெல்ட் ஆனோன்னு ஆம்லெட் எடுத்து வச்சுருங்க. சாரி, ஸ்பூன் விழுந்துடுச்சு. இதை எடுத்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுவேன். இது மேலே பட்டர் வேணும்னா பட்டர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை நான் ஆயில் போடுறதுனால ஆயில் போட்டுக்கலாம். ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 30 seconds விட்டிங்கன்னா க்ரீமியான பட்டர் ஆம்லெட் ரெடி. இந்த பட்டர் ரெடி ஆகிடுச்சு. பட்டர் ஆம்லெட் ரெடி. இது மேலே நீங்கள் பெப்பர்ஸ் தூவிட்டு எடுத்துங்க. அவ்வளோதான், டேஸ்டியான பட்டர் ஆம்லெட் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் மை வீடியோ, ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். பி சேஃப், பி ஹாப்பி.